வணக்கம் நீங்க பார்க்குறது விவசாய மகள் சேனல் நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து விவசாயிகள் வந்து அறுவடைக்கு அப்புறம் வந்து எப்படி வந்து சேமிப்பு கிடங்கு கட்டுறதுக்கு அரசு வந்து என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க மானியம் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோவை பாருங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் இப்போது ஆல்ரெடி வந்து என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அதுக்கான ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஏஎம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் மூலியமாக தான் வந்து விவசாயிகளுக்கு அறுவடைக்கு அப்புறம் குடோன் கட்டுறதுக்கு மானியம் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து நான் ஒரு அறுபது பக்கத்துக்கு இந்த ஸ்கீமுன கைட்லைன் வந்து கொடுத்துருக்கேன் எலிஜிபிலிட்டி என்னென்ன எப்படி வந்து ஃபில் பண்ணுறது ஃபார்ம் எல்லாமே சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்ம் அதாவது இந்த அறுபது பக்கம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு பத்து பக்கத்துக்கிட்ட வந்து ஃபார்ம் வந்து இருக்குது ஸோ அந்த ஃபார்மை வந்து அனக்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பேங்கில் அதாவது உங்களுக்கு சேங்ஷன் ஆனத்துக்கு அப்புறம் அதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி என்னென்ன பேப்பர்ஸ்ன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டி ஃபார்மட்டை வந்து ஃபில் பண்ணிடணும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபிஆர் அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் கிட்ட அப்ரூவ்டு பிளான் அப்ரூவ்டு வந்து தேவைப்படும் அதாவது அந்த குடோன் கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வந்து தேவைப்படும் அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் இந்த பிளான் அப்ரூவல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சப்சிடி வந்து இன்னலிஜிபிள் ஆயிடும் கிடைக்காம போயிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இடத்தோட டாக்குமெண்ட் அதாவது சிட்டா பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கண்டிப்பா வேணும் அதுக்கப்புறம் காஸ்ட் சர்டிபிகேட் அதாவது நீங்க ஆதி திராவிடர் விவசாயிகளா இருந்தீங்கன்னா அதுக்கு தனியான கேஸ்ட் சர்டிபிகேட் புது பிரிவினரா இருந்தீங்க அப்படின்னா அது வந்து தேவையில்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் பேப்பர் அதாவது இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து குடோன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதை வந்து உங்கள் நோட்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கணும் ஸோ இது வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா சொல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அது ஒரு ஃபார்மெட் வந்து கொடுக்குறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம் அப்படி பண்ணியிருக்கும்போது அந்த பார்ட்னர்ஷிப் வந்து இதற்காக தேவைப்படும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போதுமே பேங்க் வந்து சும்மா கமர்ஷியல் கொள்ளற்றல் கொடுத்தா நாம்க்கு அவஸ்க்கு சாங்ஷன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் சேங்ஷன் பண்ணக்கூடாது அதாவது இந்த கைட்லைன் படி ஒரு சில சேங்ஷன் வந்து பண்ணணும் அதாவது இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கட்டுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் சிவிலுக்கு இவ்வளோ அமௌண்ட் மிஷினரிக்கு அதாவது நீங்கள் வாங்க போகிற எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து போடணும் அது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் டேம் லோன் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் சப்சிடி நிறைய லோன் இருக்குது அதாவது ஓடின்னு சொல்லுவாங்க ஓடினா இப்போ நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டேம் லோன்னா ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் பத்து வருஷம் கூட போகும் ஸோ அதனால கரெக்டாக கைட்லைனில் இருக்கிறபடி நீங்கள் வந்து சேங்ஷன் பண்ணணும் அதை நீங்கள் உங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட தான் சொல்லணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நீங்கள் வந்து பண்ணணும் இது வந்து சப்சிடிக்கு முன்ன கூட்டி நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் சப்சிடி வரும் அதாவது முப்பது லட்சம்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வந்து ஃபர்ஸ்ட் வரும் அதை வாங்கி நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது லோன் சாங்ஷன் ஆனோன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து உங்களுக்கு பார்ட்டு அதாவது பாதிக்கு பாதி சப்சிடி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லு வவுச்சர்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் அதாவது முடிச்சுட்டேன் அப்படின்றத வந்து அந்த கன்சர்ன் இன்ஜினியர்கிட்ட வந்து அதாவது உங்க லோக்கல்ல சிவில் இன்ஜினியர் இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து ஒரு சைன் வாங்கணும் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்க கரெக்டாக தான் முடிச்சிருக்கீங்களான்னு அவங்க கிட்ட வந்து ஒரு சர்டிபிகேட் இது வந்து நீங்க ஃபண்டு மாற்றி பண்ணினாலும் அவங்க கிட்ட ஒரு நாமக்காவாஸ்க்கு என்னென்ன பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வந்து வாங்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கிற அறுபது பக்கத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அறுபது பக்கமும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த ஃபார்மட்ட மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா போதும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இதோடய ப்ரொசீஜர் வந்து எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கன்சர்ன் பேங்க்கில் கொடுத்து பேங்க்கு வந்து நபார்டுக்கு அனுப்பி அது மூலியமாக தான் உங்களுக்கு சப்சிடி வரும் எப்போதுமே நீங்கள் ஆன்லைனில் தான் அவங்க வந்து பேங்க் மேனேஜர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் போதும் நீங்கள் வந்து ஒரு காப்பியை ப்ரிண்ட் அவுட் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நபார்டுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து அனுப்பிடணும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி இந்த பிரான்ஞ்சு அதாவது ஒரு கன்ரா பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அந்த பிரான்ச்சில் இருந்து நாங்க வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்போ என்னோட ஒப்பீனியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பத்து ஏக்கர் இல்ல அஞ்சு ஏக்கர் அந்த மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த குடோன் அந்த மாதிரி போகாதீங்க அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயபில்லா இருக்காது அதாவது இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது காசை வந்து பெருக்க முடியாது நீங்க வந்து அதை வாங்கி ஏன்னா குடோன் வந்து ஒன்ஸ் கட்டுனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓகே அது வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு தான் இருக்கும் பட் இருந்தாலும் பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் விவசாயிகள்லாம் இதை இத வந்து பண்ணாதீங்க ஐம்பது ஏக்கருக்கு மேல இருக்குது இப்போ வந்து எனக்கு வந்து அமௌண்ட் இன்னொரு சோர்ஸ்லேருந்து இருந்து வருது நான் இதை வச்சு கூட விற்க முடியும் அப்படின்றது ஒரு ஐம்பது ஏக்கர் விவசாயிகளுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க பண்ணிக்கோங்க சின்ன லெவல்ல தனியா ஒரு தொழில ஆரம்பிப்பாங்க நான் வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது அதுல வந்து குடோன் கட்டிட்டு மொத்த விவசாயிகள்கிட்டையும் வந்து நெல் கடலை எல்லாம் ப்ரொக்யூர் வந்து அதில் வச்சு நான் விற்க போறேன் அப்படின்றவங்க பண்ணுங்க சின்ன சின்ன விவசாயிகள் வந்து நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ண போறேன் அப்படின்றத வந்து நீங்க இதை பண்ணிடாதீங்க இதை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸாக தான் இருக்கும் ஸோ அதனால வந்து பெரிய விவசாயிகள் இல்லை தனியா தொழில் பண்றவங்க அந்த மாதிரி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா பண்ணலாம் சின்னவங்களும் பண்ணலாம் எப்ப பண்ணலாம் அப்படின்னா நீங்க உங்க நெல்லுக்கு மட்டும் இல்லாமல் அதாவது உங்க கிராமத்துல உள்ள எல்லா நெல்லையும் பண்ணி வந்து வைக்கிறேன் வச்சு அப்படி நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்றவங்க அப்ப பண்ணலாம் சோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பர்